பிடிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட பாதையை பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் யாருக்கு பயப்படனோ இல்லையோ பிடிஆருக்கு பயப்படுறேன் அவரும் பேட்டி ரெண்டாவது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல பிடிஆர் ஆன்லைன் ரம்மி வேணாம் என்று சொல்ற திமுக அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான நாள் எட்டுல ஆன்லைன் ரம்மி விளம்பரம் வந்தது எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் அழகாக கேள்வி கேட்டிருந்தாரு வழி எல்லாம் தூக்கி மத்திய அரசாங்கத்து மேல போட்டுருவாங்க இல்லனா தப்பிக்கவே முடியாது மக்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை தான் கொடுத்தியா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு எட்டைப்ப சோழன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் முதல் வணக்கம் திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி நடந்து வருவதாக தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் உதயநிதி அமைச்சரானதில் திமுகவின் மூத்த தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு பிடிக்காமல் தான் இவரை அமைச்சராகவே கொண்டுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆ ராசா கனிமொழி போன்றவர்களை ஓரம் கட்டி வச்சுருக்கிறாங்க திமுகவில் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது உதயநிதியை கொண்டுட்டு வர்றதுனால மூத்த நிர்வாகிகளுக்கு தலைவர்களுக்கு பிடிக்கல அவங்க தான் அந்த சதிக்கான காரணமாக இருப்பாங்களா உதயநிதி அவர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இப்போதே தொடங்கிட்டாங்களே இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொடுத்திருந்தா கூட நல்லா இருக்கும் எல்லாவற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஜூனியர் என்று பாகுபாடு பார்க்காம உதயநிதி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்திப்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீனியர்களுக்கு அதிருப்தி தான் தருது ஏன்னா தகுதியை மீறி உதயநிதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்றது சீனியர்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை தாண்டி வெளிக்காட்டி கொள்ள முடியாது அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வேட்டு வைப்பாங்களா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது காரணம் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தலாம் என்று நினைச்சாங்கன்னா அமைச்சர்களுக்கான செல்வாக்கு கிடையாது திமுகல எப்படி ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து தனித்து வந்து நின்னாரு உத்தியோ தாக்கர் அவர்களை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை இது தமிழகத்துல கிடையாது தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஆளுமையை பார்த்து ஓட்டு போடுற வழக்கம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் ஸ்டாலின் எடப்பாடி எடப்பாடிக்கு அந்த ஆளுமை இருக்குதான்னு கொஞ்சம் டவுட்டு தான் என்னுடைய தலைவர் தான் எடப்பாடி இருந்தாலும் நான் அதை அந்த விதத்துல கொஞ்சம் முரண்படுறேன் இருந்தாலும் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக கட்சிக்காரங்க கண்டிப்பாக போர்க்கொடி உயர்த்துறது சதி செய்யறது அப்படிலாம் கிடையாது ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் தர்றது கட்சிக்காரர்கள் இடையில வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்குதுல மாற்று கருத்தே கிடையாது எத்தனையோ பேர் கடந்த காலங்கள்ல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் நம்ம பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்னு சொல்லலாம் ஏனென்று கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் ஐ இருந்து எல்லாருமே வந்து உதயநிதி அவர்களுடைய அமைச்சரவையில பதவி ஏற்கின்ற பொழுது கலந்துகிட்டாங்க ஆனா பிடிஆரும் கலந்துகிட்டாரு ஆனா அந்த இடத்துல வாழ்த்து தெரிவிக்காதவர் பிடிஆர் இரண்டாவது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல பிடிஆர் அந்த மாதிரி அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யுது இரண்டாவது பிடிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட பாதையை பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் யாருக்கு பயப்படணும் இல்லையோ பிடிஆருக்கு பயப்படுறேன் நான் அப்படின்னு அவரும் பேட்டி அளிச்சிருக்கார் அதனால ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் என்பது போல பிடிஆர் உடைய அதிருப்தியை கூட சொல்லலாம் பல சீனியர் மினிஸ்டர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் இங்க சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டியோ இல்ல கலவரம் சாதி இதையெல்லாம் பயன்படுத்தியோ ஆட்சியை கலைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்களிடையே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காக தான் மற்றபடி அவர் எல்லாம் வந்து ஆட்சியெல்லாம் யாரும் கலைக்க போறது கிடையாது ஏன்னா மேற்கு வங்காளத்தை விடவா தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்கிறது இரண்டாவது அண்ணாமலை மாதிரியான முதிர்ச்சியான பாஜக தலைவர் இந்த இடத்துல இருக்கும் பொழுது படிச்ச ஒரு அனுபவம் இல்லை என்றாலும் கூட அரசியல் தலைவர்களை வந்து அணுகுகின்ற பாங்கு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியுது யார்கிட்ட எப்படி பேசணும் யார் எந்த ஆயுதம் எடுக்கின்றார்களோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியுது அதிமுக காரங்க என்ன மாதிரியான வினையாற்றினாங்களோ அதற்கு எதிர்வினைய இப்ப லேட்டஸ்டா கூட அண்ணாமலை அவர்கள் ஆற்றினார் சரியா ஆற்றினார் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இப்படி இருக்கிற எந்த தருணத்துல போயிட்டு பாஜக வந்து ஆட்சியை கலைக்கும் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அதை தாண்டி ஆர் ராசா கனிமொழி இவங்க எல்லாம் வந்து ஓரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் சிபிஐ அமலாக்கத்துறை ஐடி இவங்க எல்லாம் வந்து களத்துல இறங்கி கச்சை கட்டுறாங்க இப்போ ஏற்கனவே டூ ஜி வழக்கானது விசாரணையில தான் இருக்கிறது மீண்டும் நம்முடைய கனிமொழி ஆர் ராசா அவர்களை முன்னிறுத்தினாவோ இல்ல பிரச்சாரத்துக்கு அனுப்பினாவோ இல்ல பொதுக்கூட்டங்களுக்கு அனுப்பினாவோ அந்த டூ ஜி வழக்கு விமர்சனத்துக்குள்ள வரும் அவங்க வழக்கு சந்திக்கின்ற விஷயங்கள் எதிர்கட்சிகள் வந்து கையில் எடுக்கும் அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆளுமைகள் இந்த ரெண்டு ஆளுமையும் திமுகவுக்குள்ள வந்து உலாவா வந்தாங்கன்னா கனிமொழி ஆர் ராஸ் அவர்கள் நம்முடைய உதநிதி அவருடைய ஆளுமை கேள்விக்குறி ஆயிடும் அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ இப்பவே ஒதுக்குவதுதான் சரியா இருக்கும் வளர்த்து விட்டுட்டு வெட்டுறது என்பது பாத்தீங்கன்னா முடியாத காரியம் அதனால அப்படியும் பாக்குறாங்க அதை தாண்டி கனிமொழி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் முன்னிறுத்துகின்ற பொழுது உதயநிதி அவர்களும் வாரிசு கனிமொழி அவர்களும் வாரிசு கனிமொழியுடைய ஆதரவு பெற்ற ராசா இப்படின்ற விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அந்த காலத்திலேயே வந்து வாரிசு என்று சொல்லாம மகளுடைய மனம் கவர்ந்தவர் அமைச்சர் என்று சொல்லி ஆ ராசாவையும் கூடவே இழுத்துட்டு வந்துட்டாங்க அதனால ஆ ராசா வேற திமுக குடும்பத்துல கனிமொழி வேற என்று பார்ப்பது கிடையாது என்பது ஜெயலலிதாவுடைய பார்வையா இருந்தது என் பார்வையா கிடையாது இப்படி அரசியல் என்றாலே எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்வாங்க அதனால ஆராசா கனிமொழி அவர்கள்லாம் ஒதுங்கி இருப்பது சரியானதாக இருக்கும் ஆஹ் வாரிசு அரசியல் என்று சொல்லுகின்ற போது உதயநீதியோட நின்னு போட்டோமே அதை கூட தாங்கிக்கலாம் ஆஹ் திமுகவுடைய அடுத்த முகமாக உதயநிதி வரப்போறாரு அந்த விமர்சனங்களை இப்போதே எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக உதவிநீதியை முன்னிறுத்தணும் என்பதற்காக கூட கனிமொழி ஆராசா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கண்டிப்பாக முன்னிறுத்தாம விட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தேர்தல் யுக்திக்காக தான் ஆட்சியை கலைக்க போறாங்க என்று சொல்வதாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்து கனிமொழி நம்முடைய ஆராசா அவர்களை முன்னிறுத்ததா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்காக தான் தேர்தல் பிரச்சாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுக தொடங்குச்சி என்பதுல மாற்று கருத்தே கிடையாது உங்களுடைய பார்வையும் அதுல பதிவு பண்ணுங்க அதான் சரியா இருக்கும் சொல்லுங்க இந்த ஆட்சி மீது வெறுப்பு வந்துள்ளது என்னமோ மக்களிடத்தில் வெறுப்பு வந்துவிட்டதாக நாமளும் பார்க்க முடியுது அவர்கள் இருவரையும் நீங்கள் கூறியது போல் ஆர் ஆசாவையும் கனிமொழியும் ஓரம் கட்டி விட்டதாக தான் பார்க்க முடிகிறது ஏன்னா சமீப காலங்களில் அவர்களோட எந்த ஒரு கட்சியோட சார்ந்த ஒரு நிகழ்ச்சியோ எந்த ஒரு இதுலேயும் பார்க்க முடியல அதே சமயத்தில் எந்த ஒரு பேனர்லேயோ விளம்பரங்களையோ போஸ்டர்களையோ எதுலையும் அவங்களோட ஃபோட்டோஸோ எதுவும் பார்க்க முடியல ஆனால் எந்த ஸ்டாலின் அவர்கள் இல்லாத பேனரில் கூட உதயநிதியோட புகைப்படம் இல்லாமல் இல்லை ஆகவே அடுத்த முதல்வராக கூட வரலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இடையில் கூட முதல்வராக அவரை அறிவிக்கப்படலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு ஜோதிடர்கள் கூட சிலர் கருதுகின்றனர் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார் ஆன்லைன் ரம்மி குறித்து விவகாரத்தில் பேசிய ஆர் எஸ் ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்கிறார் ஆளுநர் வந்து எதிர்கட்சி தலைவராக கருதி கொண்டு இந்த மாதிரியான செயல்பாடுலாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இதற்கு முன்பும் பார்த்தீங்கன்னா ஆளுநரை திமுகவை சேர்ந்தவங்களாம் ஒருமையில் இருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக அரசாங்கத்து எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் ஆளுநரை சமாளிப்பதும் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்து வருகிறதா ஆளுநரை வச்சு அரசியல் தான் பண்ணுது திமுக ஏன்னா தான் வந்து இந்த இருபத்தி ரெண்டு மாத காலத்துல மக்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்வதற்கான லிஸ்ட் கிடையாது மக்கள் திமுகவிடம் இருந்து தெளிவான நன்மைகள் எதுவும் பா திமுக இந்த பெண்கள் பஸ்ல போறதுக்கு கட்டணம் இல்லை என்று சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி தெளிவான எந்த ஒரு திட்டத்தையும் இன்னும் தரல அந்த திமுக தந்த திட்டத்தினாலும் நல உதவிகளாலும் மக்கள் பயன்பெறலை அதனால மக்களிடையே போய் தன்னுடைய திட்டங்களை சொல்ல முடியல எங்கள் ஆட்சி சூப்பர் என்று சொல்ல முடியல மீடியாக்களுடைய ஆதிக்கம் திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறது அதனால எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று சிவகங்கையில் சொன்னார் பாருங்க தயவு செய்து கையெழுத்து கும்பிட்றேன் உண்மையான செய்தியை போடுங்க இப்பயாவது மீடியா அப்படின்னு சொல்கிறாள் அந்த அளவுக்கு தான் வந்து திமுகவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது மீடியா சப்போர்ட் மட்டும் இல்லை என்றால் இந்த இருபத்தி ரெண்டு மாத காலத்திலேயே வந்து திமுக பெற்றிருக்கின்ற அதிருப்தி எல்லா மக்களுக்கும் தெளிவாக தெரியும் எங்களுக்கும் உங்களுக்கும் கூட நல்லாவே தெரியும் ஆனா மீடியா சப்போர்ட் இருப்பதனால திமுக வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சுட்டு இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது சோ இந்த அதிருப்தி எல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக ஆளுநர் மீது எப்போதுமே பழைய தூக்கி போடுறாங்க ஆளுநர் என்பன்றவர் பார்த்தீங்கன்னா சட்ட பாதுகாவலர் அவ்வளவுதான் அவருக்கும் கருத்துரிமை இருக்குது இரண்டாவது அவர் சட்டப்படி தான் செயல்பட முடியும் அதை தாண்டி அவரால் செயல்பட முடியாது சட்டப்படி அவர் செயல்படலன்னு வச்சுங்களேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்ல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல போய் நின்றுடுவார் அது மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாயிடும் ஆளுநரை வந்து நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் கூட அது நீதிமன்றம் வரைக்கும் போச்சுன்னா அது மத்திய அரசுக்கும் ஆளுநருக்கும் அவமானம் அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டப்படிதான் எல்லாமே செயல்படுறாரு சட்டத்தை மீறி எதையும் செய்து விட கூடாது விளையாட்டு இருக்கீங்க இல்லையா அதை நீக்க மசோதா ஏன் இவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லும் போது அவரு வேண்டுமா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக சொல்ற எல்லா கருத்துக்கள் இருக்குங்களா அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு முடிவு எடுக்கின்ற ஆள் கிடையாது அப்படி எடுக்கவும் கூடாது அது ரொம்ப தப்பு அதனால இந்த விளையாட்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுடைய வரலாறு என்ன எதனால இந்த மாதிரியான தற்கொலைகள் நிகழ்கிறது அதை பற்றியும் கன்சிடர் பண்ணியிருப்பார் இரண்டாவது இந்த ஆன்லைன் ரம்மியை தருகின்ற நிறுவனங்களை அழைத்து பேசுவார் ஏன் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு மாற்று வழிகள் என்னவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் பேசுவார் அதை தாண்டி சட்ட வல்லுநர்கிட்ட பேசுவார் அதை தாண்டி மத்திய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் அவங்க கிட்ட எல்லாம் பேசுவார் அதாவது இங்கிருந்து மசோதாவை அனுப்பலனா கூட அங்கிருந்து கருத்தை விட்ட பிறகுதான் ஆலோசனை நடத்தி விட்ட பிறகுதான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மசோதா நிராகரிக்க முடியும் நாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளிச்சிட்டோம் ஐயா நீங்க அப்பவே திருப்பி அனுப்பிக்கலாமே எதுக்கு நாலு மாசம் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த வேலைகள் எல்லாம் செய்து செய்து முடிப்பதற்கு நாலு மாசங்கள் ஆயிட்டு இருக்கு அதாவது ஆளுநருக்கு வேணா நேரம் இருக்கலாம் ஆனா அவர் கருத்து கேட்கிறதுக்காக நிறைய பேர் அழைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நேரம் இருக்கணும் இல்லையா அதனால மொத்தமா டோட்டலா வந்து மடைமாற்ற அரசியல் தான் இந்த மடைமாற்ற அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக தமிழகம் பார்த்து கொண்டு வருகிறது ஏம்பா திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்றால் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு பழியெல்லாம் தூக்கி மத்திய அரசாங்கத்து மேல போட்டுருவாங்க இல்லனா தப்பிக்கவே முடியாது மக்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து தான் நீ எல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தியா இல்ல தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பற்றி உனக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது தெரியாதா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க போறது கிடையாது எதிர்கட்சியா இருக்கின்ற போது நிதி நிலைமை பற்றி தெரியாம ஆளுங்கட்சி எப்படி நீ கேள்வி கேட்ட அன்றைய காலகட்டத்துல அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க போறது கிடையாது அதனால மக்கள் நம்ம சொல்றதுதான் கேட்க போறாங்க மீடியா நம்ம பக்கம் தான் இருக்கிறது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை பற்றி பேசுகின்ற எடுத்துக்காங்க மீண்டும் சாதியை கொண்டு வர பாக்குறாருன்னு சொல்லுவாங்க மனு தர்மத்தை திணிக்கிறார் என்று சொல்லுவாங்க ஏதோ நடைமுறை வாழ்க்கையில இவை அத்தனையும் எப்போதும் வந்து மக்கள் கடைபிடித்துக் கொண்டு இருப்பது போலவும் இதனாலதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் விழுந்துவிட போவதும் போலவும் திமுக பேசிட்டே இருப்பாங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களோ போதும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுபீட்சமா இருப்பாங்க அதாவது வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இத்தனை பேருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன திமுக இப்போ டிஎன்பிசியில கூட பாத்தீங்கன்னா கொளறுபடி என்று சொல்லிட்டு கல்வியாளர்கள் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னைக்கு சென்னையில குரூப் டூ எழுதுனாங்க இல்லையா அதுல குளறுபடி என்று சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல வந்து மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதல்வர் அவர்கள் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எதையாவது ஒண்ணு மடை மாற்றணுமா இல்லையா அதனால இங்க வைரஸ் பெருகுது நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வந்து ஆயிரம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றது மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீதியோட வைத்திருப்பது அப்ப என்ன வைரஸ் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும் போது இதற்கு முன்பும் இப்படிதான் இருந்தது இதெல்லாம் ஊடகத்துல பெருமைப்படுத்துவதெல்லாம் எதற்காக எல்லாமே அதிருப்தியை சமாளிப்பதற்காக தான் திசை திருப்புவதற்காக தான் மற்றபடி இவங்க ஆளுநரை முன்னிறுத்தி அரசியல் பண்றாங்க ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா செயல்படல ஆளுநர் மட்டும் எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தார் என்றால் இங்க கோவை சிலிண்டர் வெடிவிப்பு நடந்தது பாருங்க அப்போதே திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைய கொடுத்திருக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி செய்யறார் எல்லா விஷயங்களா இருந்தாலும் சரி அதை தாண்டி திமுக கூட்டணியில இருந்து கொண்டு தடை செய்யப்படுகின்ற இயக்கம் என்று அறிவித்து விட்ட பிறகும் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்க இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆளுநர் சரியா செயல்பட்டு இருந்தா எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தா திமுகவை பழி வாங்க வேண்டும் என்று நினைச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் கையில் எடுத்துருவார் இதெல்லாம் கையில் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக திமுக எவ்வளவு ஆபத்து என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டப்படிதான் செயல்படுறாரு ஆனால் திகாவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி நாங்க என்ன மக்களுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்வதற்கு பட்டியலிடுவதற்கு எங்கேயுமே கிடையாது அந்த ஒண்ணுதான் ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணுவது அண்ணாமலை வச்சு அரசியல் பண்ண முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனடியா செய்தியாளர்களை சந்திப்பாரு பதிலடி டப்பு டப்பு டப்புன்னு கொடுப்பாரு அது மீடியாக்கள் வரலனா கூட சோசியல் மீடியால வந்துடும் இன்னைக்கு சோசியல் மீடியா ஆதிக்கம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதனால அண்ணாமலை மீது பழி போறதோ இல்ல அண்ணாமலை வரிச்சு அரசியல் பண்ணுவதோ அதெல்லாம் எடுபடாத போயிடும் ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மீடியாவை சந்திக்க போறது கிடையாது அவர் குரலாக யாரும் பேச போறது கிடையாது அதனால தூக்கி எல்லா பழி அவர் மேல போடு அதுதான் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்கட்சியா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆளுநராக இருக்கிறதுனாலயே வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதும் இல்ல ஆளுநராக இருப்பதனாலே அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லுது உயர் நீதிமன்றமும் சொல்லுது அப்படின்றதுனால தனிப்பட்ட முடிவு எடுக்க கூடாது அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லவே இல்ல அப்படின்னு ஆளுநருக்கு அரசியலமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பற்றி திமுகவுக்கும் தெரியும் ஆளுநருக்கும் தெரியும் இருந்தாலும் பழி போடுறாங்கன்னா அது வந்து மடை மாற்றுகின்ற அரசியல் தானே என்று வேற ஒண்ணும் இல்லைங்க இதுலயும் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க அதுதான் சரியா இருக்கு நீங்க சொன்னது போலதான் நானும் பாக்குறேன் ஆளுநர் மீது பழி போடுவதற்காகவும் மத்திய அரசு மீது பழி போடுவதற்காகவும் ஆளுநரை வைத்து அரசியல் செய்வதற்காகவும் தான் திமுகவும் வீரமணியும் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் ரம்மி குறித்து அந்த சட்ட மசோதா நாங்கள் அனுப்புனது அனுப்புனதிலிருந்து இது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருப்பதாக திமுக அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் திமுக அரசாங்கம் அமைந்ததுலேருந்து எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் தமிழகம் முழுவதும் மது கடைகளால் சீரழிஞ்சி கெட்டு போயிருக்காங்க எத்தனை மரணங்கள் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு முதியவரை வந்து அடித்தே மது போதையில் இருந்த இருவர் வந்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரித்து வருகிறது இவங்க சொன்ன வாக்குறுதியில் ஒன்றான மதுக்கடையில் மூடுவோம்ன்றத நிறைவேற்றியிருந்தாலே இந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கும் பெரும்பான்மையான குற்றங்கள் குறைந்திருக்கும் தமிழகம்லாம் அமைதி பூங்காவாக இவங்க சொல்வது போல இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆன்லைன் ரம்மியை வைத்து மட்டும் அரசியல் செய்யும் இவர்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மதுக்கடைகளை மூடாமல் வைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது இவர்கள் லாபத்திற்காகவும் அரசியல் பண்ணுவதற்காகவுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக நாமும் பார்க்கின்றோம்

ஆளுநர் தந்த வாய்ப்பை நீங்க கொள்ளாத பொழுது இரண்டாவது ஆன்லைன் ரம்மி என்று சொல்ற திமுக அவங்களுடைய ஆன்லைன் ரம்மி வந்தது எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் அழகா கேள்வி கேட்டிருந்தாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும் ஆஹ் நன்றிங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்பலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உண்மை சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றி கேள்வி நன்றி